இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் அரைச்சி விட்ட சாம்பாருக்கு நம்ம சாமான்லாம் ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்துடலாம். அதுக்கு பார்த்த ரெண்டு தனியா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். வத்தமிளகாய் ஒரு 8 வத்தமிளகாய் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 வெந்தயம் வாசனைக்கு போட்டுக்கலாம். இப்போ இது அத்தனையும் எண்ணெய் விட்டு நம்ம வறுத்துக்கலாம். இந்தளவுக்கு செவந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் இதில் சேர்த்துட்டுலாம். நான் ஒரு அரை மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன். இது வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரைச்சி விட்டு சாம்பாரே உங்களுக்கு நல்ல மணமாக இருக்கும் வெங்காய சாம்பார். இதில் இன்னும் 2 அரை அரைக்கும் போதே வதக்கும் போதே 2 வெங்காயத்தை இதில் சேர்த்து வதக்கிட்டோம்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனை. இப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இந்த வெங்காயம் தனியா அந்த கடலைப்பருப்பு எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வறுக்கும் போதே உங்களுக்கு வாசனை நல்லா இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா வழு வழுன்னு அரைச்சு வந்துடலாம். அதை வறுத்துட்டு அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதை அரைக்கிறதுக்குள்ள இங்கே பார்த்தீங்கன்னா கடுகு தாளிச்சுட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிடலாம். கடுகு 1 ஸ்பூன் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அது வெடிக்கட்டும். கடுகு வெடித்த உடனே இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு இதில் வதக்கிட்டுடலாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் ஒரு பிரட்டு பிரட்டினா போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் வதக்கிட்டு பண்ணீங்கன்னா நல்ல வாசனை ஏற்கனவே வாசனையாக இருக்கும். இதில் வதக்கிட்டு பண்ணால் ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். வதக்காமல் புளியிலேயே அப்படியே போட்டும் வைக்கலாம். இப்போ இந்த அளவு வதங்கினது போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் விட்டு நடலாம். உப்பு போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி இதில் போட்டுடலாம். கட்டி பெருங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு. அரைச்சி விட்ட குழம்புக்கு எப்போவுமே கட்டி பெருங்காயம் தான் நல்லாயிருக்கும். அந்த அரைச்ச விழுதை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சாம்பார் பொடி, அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டுலாம். கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு கொதிச்சு வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவு வெந்துன்ற உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது, இதை பாருங்க, இதை இதில் சேர்த்துடலாம். கொதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா வீடே சும்மா நல்ல மணம் வரும் உங்களுக்கு, ஹோட்டல் சாம்பார் மாதிரி வாசனை அடிக்கும். கருகப்பிள்ள 2 விதை போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொதிச்சு நல்லா திக்காயாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 டம்ளர் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டுலாம். அவ்வளோதாங்க. பருப்பை கரைச்சி கொட்டிட்டு கொத்தமல்லி தழை 2 பச்சை மிளகாய் அப்படியே நடுவில் கீறின மாதிரி நான் போட்டுக்கிறேன்.
அவ்வளவுதாங்க சுவையான அரைச்சு விட்ட சாம்பார் ரெடி. இதெல்லாம் சில பேர் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல முடிக்கிறச்ச பாத்தீங்கன்னா துளியூண்டு வெல்லம் போடுவாங்க, பட் நான் எனக்கு பழக்கம் இல்ல. சில பேர் போடுவாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க நல்லா கொதிச்சோடனே நிறுத்திடலாம். இது பாத்தீங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு, அரிசி உப்புமாக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். வறுத்தரைச்சி குழம்பு எப்படி பண்றதுங்கறத பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். இப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கனா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை வேக விட்டு எடுத்துக்கலாம். அதுல கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக விட்டுக்கலாம். அடுத்தது என்ன பண்ணணுங்கிறத காமிக்கிறேன். இப்ப இந்த வறுத்தரைச்சி குழம்புக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கொத்தமல்லி வேற தனியா ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலை பருப்பு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வத்த மிளகா பாத்தீங்கன்னா ஒரு 8 வத்த மிளகா போட்டுக்கலாம். போட்டுட்டு இது செவக்கிற அளவுக்கு நல்லா இதை வறுத்துக்கலாம். இது ஓரளவு நல்லா செவந்த உடனே நான் ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கொஞ்சம் நல்லா தேங்காயை நல்லா வறுத்துட்டு இதை இப்போ அரைச்சிடலாம். நல்லா வழு வழுன்னு அரைச்சி வந்துடலாம். நம்ம இப்போ வறுத்தோம் இல்லையா, அதை நல்லா அரைச்சி எடுத்துட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு எலுமிச்சை மழை அளவு புளி ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி நான் நினச்சி வச்சுருக்கேன். இப்போ எப்படி குழம்பு வைக்கிறதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம வறுத்தோம் இல்லையா, அதே பேனில் நான் ஒரு எலுமிச்சை மழை அளவு புளி உற வச்சு எடுத்தேன் இல்லையா, அதை கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்ட அப்புறம் இந்த புளி கரைசல்ல தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம அந்த புளிக்கரைசல் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சப்பறம் நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தப்புறம் நம்ம இப்போ அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா விழுது தேங்காய், அதை இதில் சேர்த்துட்டுலாம். சேர்த்து எல்லாம் உங்களுக்கு நல்லா கொதிக்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சு சுண்டணும். சுண்டினப்புறம் நம்ம கடுகு தாளிச்சிடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொதிச்சு இந்த அளவு திக்னஸ் ஆனவுடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இறக்கின அப்புறம் பார்த்தா ஆறின அப்புறம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்காகும், தேங்காய் இருக்கு இல்லையா, அதனால இப்போ நம்ம கடுகு தளிச்சிடலாம். இப்போ இதுக்கு தாளிக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு தேங்காய் எண்ணெய் தளிச்சா தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன்.
வெந்தயம் பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கருகப்பிலை தேங்காய் எண்ணெய் தாளிக்கிறதால இந்த குழம்பு பாத்தீங்கன்னா நல்ல மணமா இருக்கும். அவ்வளவுதாங்க, சுவையான வறுத்தரிசி குழம்பு ரெடி. பூண்டு வெத்த குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பாக்கலாம் வாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளிய ஊற போட்டுறேன். ஒரு 1 hour ஊறட்டும். இப்போ நம்ம வெத்த குழம்பு எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். இலுப்பு சட்டியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம் 1 spoon. இப்ப கடுகு வெடிச்சதும் பூண்டை உரிச்சு நறுக்கி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். பூண்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஒரு பூண்டு 2 நிமிஷம் நல்லா வதங்கினப்போ சாம்பார் பொடி போடலாம். அது பூண்டு வதங்கினப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் வதங்கணும். பூண்டு வதங்கினப்புறம் சாம்பார் பொடி நான் ஒரு 3.5 spoon போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ குழம்புக்கு தக்கன நீங்க போட்டுக்கலாம். இந்த சாம்பார் பொடி எப்படி பண்றதுங்கிறது நான் இன்னொரு ரெசிபி போடுறேன். அதுலயே பாத்தீங்கன்னா உப்பை போட்டுடலாம். இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு 2 spoon நான் எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டாதான் உங்களுக்கு வெத்த குழம்பு பார்த்தா நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த சாம்பார் பொடி பாத்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு இந்த ரா ஸ்மெல் உங்களுக்கு போயிடும். போன அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதை கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன், அதை அதுல ஊத்திடலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த பாருங்க நல்லா இப்படி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இது கொதிச்சு பாத்தீங்கன்னா நல்லா சுண்டணும். நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாருங்க இந்த அளவு திக்காயாச்சு. இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும்னா இன்னும் திக் பண்ணிக்கலாம். அதை இந்த ஸ்டேஜ்ல கருகப்பிலை போட்டுடலாம். மிளகு குழம்புக்கு ஃபர்ஸ்ட் கடாயை வச்சுட்டு ஒரு 3 spoon நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஹீட் ஆன அப்புறம் 1 tablespoon தனியா, மல்லி விதை, 1 tablespoon துவரம்பருப்பு, 1/2 spoon உளுத்தம்பருப்பு, 1 spoon மிளகு, 1/4 spoon ஜீரகம், 2 மெந்தியம், 2 கடலைப்பருப்பு, 3 வத்த மிளகாய். போட்டு இது நல்லா செவக்க வறுத்துக்கலாம். வறுக்கும் போதே உங்களுக்கு நல்ல மணம் வரும். உங்களுக்கு
இது பாத்தீங்கன்னா நல்ல புளிக்காய்ச்சல் மாதிரி 1 வீக் வெச்சு சாப்பிடலாம் இன்னுமே ஆகாது புளிக்காய்ச்சல் நம்ம எனக்கு ஞாபகம் வருது புளிக்காய்ச்சல் எப்படி பண்றதுங்கிறது உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன் இது ஓரளவுக்கு நல்ல அப்படி செவந்த அப்புறம் ஒரு ரெண்டு பிடிச்ச பிடி கருகப்பிலை எடுத்து வாஷ் பண்ணி தடச்சி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துடலாம் அவ்வளவுதான் வறுத்தாச்சு இதை நம்ம இப்ப பொடி பண்ணிட்டு ஃபர்தரா எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம் அத பாத்தீங்கன்னா பொடிச்சு வச்சாச்சு இப்ப அடுத்து நம்ம அந்த வறுத்த வாணலியிலேயே எண்ணெய் ஊற்றலாம் கடுகு போடலாம் கடுகு வெடிச்சப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் ஸ்பூன் பாத்தீங்கன்னா ரெண்டு உரிச்சு வச்சிருக்கேன் அதை இந்த எண்ணெயில நம்ம வதக்கிடலாம் அந்த பூண்டு வதங்கும் போதே ஒரு சின்ன பெருங்காய கட்டி அந்த எண்ணெயிலே போட்டுறேன் இப்படி பெருங்காயம் போட்டோம்னா அந்த பெருங்காயத்தோட ஸ்மெல் பாத்தீங்கன்னா பூண்டுல இறங்கி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு இந்த பூண்டு வதங்கின உடனே ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து வடிகட்டி வச்சிருக்கேன் கரைச்சு அதை இதுல சேர்த்துடலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம் மஞ்சள் பொடி ஒரு கால் டு அரை ஸ்பூன் இது நல்லா கொதிச்சு பூண்டு இதில் வேகட்டும் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொதிச்சு பூண்டு நல்லா வெந்துட்டப்புறம் நம்ம வச்சிருக்கோம் பாருங்க அரைச்சி வச்சிருக்கேன் பொடி அதை சேர்த்துடலாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம் இந்த பொடியை போட்டவுடனே நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த பொடி பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்க கூட பார்த்தா ராத்திரியே நம்ம வறுத்து பிடிச்சி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டா நமக்கு வேணும் அப்படிங்கும்போது கூட டக்குன்னு வச்சுக்கலாம் கொதிச்சப்புறம் இறக்க வேண்டியதான் இந்த அளவுக்கு திக்னஸ் ஆனவங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் மேலே அப்படி விட்டுடலாம் ரெண்டே ரெண்டு கருகப்பில் அவ்வளோதாங்க சுவையான மிளகு குழம்பு ரெடி முறுக்குழம்பு பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸு பூஷணிக்காயை நறுக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நறுக்கிக்கோங்க முறுக்குழம்புக்கு பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் தனியா 1¼ ஸ்பூன் ஜீரகம் 1½ ஸ்பூன் கடுகு ஒரு 4 பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன் நீங்க காரத்துக்கு தக்கன போட்டுக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஊற வச்சோம் இல்லையா அந்த கலவையும் 1 கப்பு தேங்காயும் அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் நம்ம எடுத்து வச்ச கலவையை இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் முறுக்குழம்புக்கு பார்த்தீங்கன்னா 1½ லிட்டருக்கான தயிர் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த தயிரில் பார்த்தீங்கன்னா
ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காயம், மூணையும் போட்டு கொஞ்சம் கலக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்ச வெழுதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூஷணிக்காய் பார்த்தீங்கன்னா வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த அரைச்ச கலவையை இதில் ஊற்றிடலாம். ஒரு கொதி வந்ததும் நிறுத்திடலாம். ரொம்ப மோர்க்குழம்பு கொதிக்கணுங்கிறதுல ஒரு கொதி வந்தோடனே நிறுத்திடலாம். பாருங்க இந்த அளவு கொதிச்சா போறோம், சுத்தி நொர வரும் உங்களுக்கு கொதிச்சு. அந்த அளவு நிறுத்திடலாம். இது தலை தலைன்னு கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. மோர்க்குழம்பு இந்த அளவு வந்தோடனே கடுகு தாளிச்சிடலாம். இதை தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய், கடுகு, சும்மா ரெண்டு வெந்தயம், ரெண்டு வத்த மிளகா, கருகப்பிலை, தாளிச்சு இதை கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டான மோர்க்குழம்பு ரெடி. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா வித புகையிலக்கும் தொடனம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நம்ம பேன்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் கொஞ்சம் ஜீரகம், ஒரு நாலு பல்லு பூண்டு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம். ஒரு மூணு தக்காளி பொடியாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் கருகப்பிலை, இந்த தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உரு தெரியாமல் மசியட்டோம். அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோ நல்லா சாஃப்டாக மசி ஆயாச்சு. இப்ப கொஞ்சம் கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா சாம்பார் பவுடர், அது ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி ஒத்து வந்தாச்சு. வீட்டில் படுற சாம்பார் பொடியை பார்த்தீங்கன்னா ஒரு தனி வாசனை தான். சாம்பார் பொடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுட்டுருக்கிற புளியை சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா கொதிச்சு இப்போ அந்த குழம்பு சுண்டணும். நான் கொதிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயம் போன்றலாம். அப்போ தான் வந்து குழம்புல அந்த வாசனை அப்படியே இறங்கும். தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த அளவு திக்கான உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் விடணும், அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் அள்ளி கொடுக்கும். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்துட்டுலாம்.
நல்ல கோல்டன் பிரவுன் ஆற வரைக்கும் இத வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்தா நல்லா இந்த அளவு பிரவுன் ஆகட்டும். ஆனோனே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இப்ப நம்ம இந்த குழம்புல சேர்த்துறலாம். வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா இப்படி கீரை எடுத்துட்டுருக்கேன், அதை இதில் சேர்த்துட்டுலாம். மேலே கொத்தமல்லி கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிட்டுலாம். மத்தியான வேலை சூடான சாதம், கொஞ்சம் சாதத்து மேலே நல்லெண்ணெய் விட்டு இந்த மெந்திய குழம்பை விட்டு அப்பளம் பொறிச்சு பக்கத்தில் வச்சுன்னு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டே தனி லெவலுங்க. இது என்ன காயின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இது மலபார் வெள்ளரிக்காய். சாதாரண வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், இது பார்த்தீங்கன்னா மலபார் வெள்ளரிக்காய். இது எல்லா வெஜிடபிள் ஷாப்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதை வச்சு நான் ஒரு எரிசேரியும் ஒரு டிஷ் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மலபார் வெள்ளரிக்காயை பார்த்தீங்கன்னா நான் தோலை பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ வெந்நீர் கொதிச்சுட்டுருக்கு, அதில் அது என்னென்ன சேர்க்கணுங்கிறத காட்டுறேன். இப்போ இந்த வெந்நீரில் மலபார் வெள்ளரிக்காய் சேர்த்துட்டுருக்கலாம். அது நல்லா வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வெந்துடும். அதுலேயே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டுருக்கலாம். ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம் நல்லா கொதிச்சு வேகட்டும். இந்த வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா கொதிச்சு வேகறதுக்குள்ள நம்ம 1 கப் தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். இந்த தேங்காயை போட்டுடலாம். ஜீரகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூனே போடலாம். போட்டு நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துட்டுருலாம். இந்த வெள்ளரிக்காய் நல்லா கொதிச்சு சுண்டின அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொதிச்சு சுண்டட்டும். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய் ஜீரகம் நல்லா வழுவழுன்னு இருக்கட்டும், அதை சேர்த்துட்டுலாம். அதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பை சேர்த்துட்டுலாம். இது பார்த்தீங்கன்னா எரிசி அரியுமே, சில பேர் பார்த்தீங்கன்னா எலிசி அரியும்பாங்க. இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா இது நான் என்னோட மம்மியார்கிட்டேருந்து கற்றுனேன். இது இதே எலிசி அரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஷணிக்காய் வச்சு அப்புறம் பரங்கிக்காய் வச்சு எல்லா காய்கறி நிறையா வச்சும் பண்ணலாம். பட் நான் வந்து உங்களுக்கு இதில் பண்ணி காமிக்கிறேன். எல்லா காய்கறிகளும் உங்களுக்கு பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், என்னோட மாமியார்கிட்டேருந்து நிறைய உங்களுக்கு சவுத் இந்தியன் டெலிகேசிஸ்லாம் கற்றுருக்கேன்னுட்டு. அவங்கள்ட்டேருந்தாங்க இது நான் கற்றுனேன். இது நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தேங்காய் எண்ணெய் தொலைச்சோடனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு இது பாருங்கள், 1 நிமிஷம் நல்லா இது கொதிச்சாச்சு. கொதிச்சப்போ 1.5 டம்ளர் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதோட இதை கலந்துடலாம். நல்லா கொதிச்சப்புறம் தாளிச்சுட்டு இறக்கிடலாம். இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா கேரளா சைடு ரொம்ப ஃபேமஸ். நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாராவது கேரளாக்காரங்க இருந்தாங்கன்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த எரிசி அரிக்கி தாளிச்சுடலாம். நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன்காகவும் நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சோடனே கருகப்பிள்ளை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான கேரளா ஸ்பெஷல் எரிசேரி ரெடி.